வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். சண்டேனா ஸ்பெஷல் தானேங்க, இன்றைக்கி சண்டே, அதனால தான் எங்கள் வீட்டில் ஃபிஷ் எடுத்திருக்கோம். 1 kg ஃபிஷ் பாதி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தொடவி மேலே வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபிஷ் குழம்புக்கோசரம் இவ்வளோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். 2 சைஸ் பெரிய தக்காளி, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3, கடுகு, மஞ்சத்தூள், அதை குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இது மீன் குழம்பு மசாலா பொடி, இதுவும் நல்லாயிருக்கும். இன்னொரு கம்பெனி அதனையே மறந்துடுச்சு, ஆனால் அதுவும் சூப்பராக இருக்கும். தாலிக்கு தேவையானது வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, சின்ன எலும்பு சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னைய. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். நான் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது வீடியோவில் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி மசாலா தொடைய வச்சுருக்கேன் தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். இது ஃப்ரைக்கான ஃபிஷ், மசாலா இருந்துச்சு எனக்கு பேக்கிங் காட்டுறேன். இந்த மசாலா வெறும் வாட்டர் கலந்து மீன் மேலே அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.